ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி செம்ம சூப்பரான காடை முட்டை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிரேவி பண்ணலாம். அந்த கிரேவி பெரியவங்களுக்கு ரொம்பவே சத்து உயர்ந்தது. அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு வரும்போது உடம்பு நல்ல வளர்ச்சி வரும். இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரை கப்பு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. இதோட வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வைக்கிற கிரேவி வந்து பிளெயின் ரைஸு, இடியப்பம், ரொட்டி, அப்புறம் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இப்போ தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாத்தையும் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ்வில் அகலமான பாத்திரம் இந்த மாதிரி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணப்புறமா இதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 200 கிராம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள்ப்பு நீள்ப்பமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா ஒரு கண்ணாடி ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா வந்து கிரேவி வந்து நல்ல திக்காகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து அதே மாதிரி ஒரு 100 கிராம் தக்காளி பழமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீத்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி பழமும் வெங்காயம் நல்ல சீக்கிரமாக வேகிறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்தப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். வதங்கின அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணப்புறமா இது கொஞ்சம் நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசமெலாம் போய் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இந்த டைமில் நம்ம இதுக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்க்க போகிறேன். இதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்து நல்லா இதில் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட அப்புறமா இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து திக்காக தான் நம்ம கிரேவி வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி வைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கும். அதனால் திக்காகவே கிரேவி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து இந்த கிரேவியெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காடை முட்டையை நம்ம அவிச்சு உரித்து எடுத்திருந்தேன். ஒரு 30 காடை முட்டை இதோடு நான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காடை முட்டில் கொஞ்சம் மசாலா ஏறுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நம்ம இதில் மூடி வச்சுக்கலாம். பசங்களுக்கு இந்த முட்டையை பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த முட்டை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இந்த முட்டை சேர்த்தப்புறமா 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய காடை முட்டை கிரேவி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உங்களுக்கு கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.